எத்தனை ஊறுகாய் கேள்விப்பட்டிருப்பீங்க? நண்டு ஊறுகாங்க, நண்டு விலைமீன் ஊறுகாய். சிங்கிராளோட ஊறுகாய் வந்து காஸ்ட்லி. மாலத்தீவு மாசி ஊறுகாயில் பெரிய பெரிய இறால் ஊறுகாய் இருக்குது, நார்மல் இறால் ஊறுகாய். இதாவது கணவாயிலேயே ரொம்ப வகை இருக்குது. ரெண்டுக்குமே டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கிற மண்டபம் அந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காகனா முக்கியமாக நம்ம சவிராவோட சீ ஃபுட்ஸ் ஊறுகாய் இருக்குல்ல, அது வந்து இங்கே வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி உச்சப்புள்ளியில் கடை இருக்குது, அதுபோக மண்டபத்துலேயும் ஒரு கடை வந்து நம்ம சவிரா சீ ஃபுட்ஸில் முஜி பண்ண வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்காக தான் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு நான் வந்திருக்கேன். உள்ளே போய் நம்ம என்னென்ன ஊறுகாயெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம். அதுபோக உள்ளேயே நம்ம யூடியூபர்லாம் வெல்கம் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம சவிராசி ஃபுட்ஸோட ஒரு தாரக மந்திரத்தை பாருங்கள். சுவை மற்றும் தரத்தில் சமரசம் இல்லை. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். தரமும் ஒரிஜினல் குவாலிட்டி தான் போடுவாங்க. நம்ம ஊறுகாய் கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராமேஸ்வரம் போகிறதுக்கு பாலம் ஏறுவோம்ல, மண்டபத்துலேருந்து பாலம் ஏறுவோம், பாலத்துக்கு முன்னாடியே இருக்குது கடை. ஒரு பாலத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து ரிட்டன் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த கடையை வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா அவ்வளோத்துக்குள்ள நான் வந்து போர்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க சவிராசி ஃபுட்ஸ்ன்ட்டு. நீங்கள் எவ்வளோ தூரம் ராமேஸ்வரம் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கடல் மீன் ஊறுகாய் வந்து பல வெரைட்டி இருக்குது, ஒரு வெரைட்டிலாம் கிடையாது, பல வெரைட்டி இருக்கா. அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு போய் நம்ம வந்து சோத்து கூட வந்து பிறவி தின்னாலும் சரி, தொட்டு தின்னாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் யாருமே மறக்காமல் இந்த இடத்துல ஸ்டாப்பில் நின்றுட்டு நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு போங்க. ஒன்றுமே சூப்பராக எல்லாத்தையுமே பார்ப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள கடைகள்லாம் கொஞ்சம் கலரிங் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இந்த கடை வந்து செட்டப்பே பார்க்க அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க. நம்ம உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். முக்கியமாக ஒரு விஷயம், நீங்கள் இந்த ஊறுகாய் வாங்க போகிறீங்கன்றா இந்த ஊறுகாய் எல்லா ஊறுகாயுமே நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணலாம். இந்த லைனில் உள்ளது எல்லாமே டேஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எந்த ஊறுகாய் வேணுமோ அதை எடுத்து எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். அதுபோக ஒவ்வொரு ஊறுகாயும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே ஒரே மசாலாவில் ரெடி பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த இருக்குல்ல மாலத்தீவு மாசி ஊறுகாய் இருக்குல்ல, மாலத்தீவு மாசி ஊறுகாயும் சரி, வஞ்சிர மீன் ஊறுகாயும் சரி, ரெண்டுக்குமே டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த ஊறுகாய்லாம் வச்சேன்னா நல்லா சுடு சோத்தில் வந்து ஊற்றி அப்படியே பிறவி திம்பம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. செம்ம ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டலாம் வாங்கியிருக்காங்க, ரொம்ப பேர் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துலையே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஊறுகாண்டா இந்த சிங்கிராள் ஊறுகாய் தான். சிங்கிராள் வந்து கடலில் கிடக்கிற மீன்கள்லேயே ரொம்ப விலை உயர்ந்த மீன் தான் இந்த சிங்கிராள். இந்த சிங்கிராள் இருந்து லைவ் இறால் தான் எடுப்பாங்க. டெத் இறால் எடுத்து பண்ணலாம், டெத் இறால் வந்து ரொம்ப விலை கம்மி தான். ஆனால் லைவ் இறால் உயிரோடு இருக்கிற இறால் எடுத்து அந்த சதையை பிச்சு அதில் இருந்து ரெடி பண்ணுறது தான் இந்த சிங்கிராள். இந்த சிங்கிராளோட ஊறுகாய் வந்து காஸ்ட்லி. இந்தியாவில் எங்கேயுமே ரெடி பண்ணல, யாருமே ரெடி பண்ணல, முதல் தடவை நம்ம அண்ணன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுபோக நம்ம சம்பல் இது இருக்குது, மாசிலிமா இருக்குது. மலேசியாவோட ஒரு தேசிய ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க மாசிலிமா, அந்த சட்னி. நெத்திலி மீன் ஊறுகாய் இருக்குல்ல, நெத்திலி மீன் கருவாடு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அவங்க இத்தனை கொண்டு ஒரு சிரட்டை மாதிரி கவுத்தி அது மேலே சோறு வச்சு கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். நான் மலேசியாவில் இருக்கும் நல்லா சாப்பிட்ருக்கேன். இங்கேயும் உச்சப்புள்ளியிலையும் ஒரு அண்ணன் ரெடி பண்ணி கொடுக்காங்க அந்த மாசிலிமா சாப்பாடு, நான் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கும். அந்த கிரேவியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் வந்து என்னென்ன ஊறுகாய் இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து ஊறுகாய் மட்டும் கிடையாது, கருவாடு இருக்குது. உங்கள் வீட்டுக்கு என்னென்ன கருவாடு வேணுமோ அந்த கருவாடும் நீங்கள் வாங்கிட்டு ஊருக்கு கொண்டு போகலாம். அவ்வளோ கருவாடு இருக்குது, நான் ஒவ்வொரு ரேக்காகவே காமிச்சிட்றேன் வாங்க. அண்ணன் கடையில் முக்கியமாக என்னென்ன கருவாடு இப்போதைக்குள்ள இருக்குது, நீங்கள் வந்து எந்த கருவாடு கேட்குறீங்களோ அது வந்து ஆர்டர் போட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா நெத்திலி வச்சுருக்காங்க கருவாடு. நெத்திலி நல்லா கழுவி காய வச்சு சூப்பராக பேக் பண்ணி வச்சுருக்காங்க, நெத்திலி கருவாடு இருக்குது. அதுபோக மாசி சம்பல், ட்ரைஃபீஸ் சம்பல்னு போட்டிருக்காங்க, ட்ரைஃபீஸ் கருவாடுன்னு போட்டிருக்காங்க, மாசி சம்பல் இது. அதுவும் இருக்குது. இங்கிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு காரா, இது வந்து ஒத்தமல் காரான்னு சொல்லுவோம், அந்த காரல் மீன் கருவாடு இருக்குது. வஞ்சிர மீன், கட்டா, பாறை, பற்ற கருவாடு எல்லாமே அண்ணன்ட்ட உண்டு. இப்போ உள்ளே வச்சுருக்காங்க, இனிமேல் தான் எடுத்து கடை கொஞ்சம் அவசரமாக திறக்கறனால அந்த கருவாடை எதுவுமே லைவில் வைக்க முடியலை. இல்லைன்னா இவங்கள்ட்ட வந்து பற்ற கருவாடு எல்லாமே கிடைக்குங்க வாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து சம்பா கோணி,
இது வந்து சென்னாகுனி சொல்லுவாங்க சில இடங்களில், நாங்கள் வந்து இதை வந்து சம்பாகுனி சொல்லுவோம். எங்கள் ஏரியாவில் கடற்கிற அலை அடிக்கும்ல, அலை அடிக்கிற இடத்துலையும் இந்த சம்பாகுனி வரும். நாங்கள் ரொம்ப பிடிப்போம். இதுக்குண்டே இந்த சம்பாகுனி பிடிக்கவே தனி வலை இருக்குது. இந்த சம்பாவணி பிடிக்க நாங்கள் முதல் இதை பச்சையாக திம்போம். இப்போ காஞ்சிருக்கல, காஞ்சாலும் நாங்கள் பச்சையாக வச்சு திம்போம். துவையல் மாதிரி வச்சுருந்தீங்களாம் சில பேர், இந்த சம்பல் இந்த பொடி மாதிரி வச்சு இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு பொடி மாதிரி கூட்டு மாதிரி வச்சு திம்பாங்க. ஊறுகாயில் நீங்கள் எத்தனை ஊறுகாய் கேள்விப்பட்டிருப்பீங்க? நம்மளுக்கு தெரிஞ்ச ஊறுகாயெலாம் சில பேருக்கு என்ன தெரியும், பூண்டு ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், அப்படி தான் தெரியும். கடல் மீனில் ஊறுகாண்டா ரொம்ப புதுசாக இருக்குல்ல, அதில் வந்து புதுசாக ஒரு முயற்சி பண்ணி மக்களுக்கு ஒரு தரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முஜி பண்ண ரெடி பண்ணது தான் இந்த கடல் மீன் ஊறுகாய். ரொம்ப வகையான கடல் மீன்லேருந்து ரெடி பண்ணுறாங்க. இப்போ நெத்திலி இருக்குல்ல, இந்த நெத்திலி வந்து பெரிய நெத்திலி, நாங்கள் வந்து கோவா நெத்திலின்னு சொல்லுவோம். அந்த கோவா நெத்திலியை எடுத்து ஊறுகாய் ரெடி பண்ணுறது. அந்த நெத்திலியில் மட்டும் சதையை மட்டும் எடுத்துருவாங்க, சதையை எடுத்து போட்டு அந்த இந்த நெத்திலி கருவாடுக்கு என்ன மசாலாலாம் தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணுவாங்க நெத்திலிக்கின் ஊறுகாய். என்ன இது? அதுபோக மாலத்தீவு மாசி ஊறுகாய், மாலத்தீவு மாசி ஊறுகாய்னா டியூனா பீஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லோ டியூனான்னு சொல்லுவாங்களா, அந்த மீனில் இருந்து எடுக்கிற ஊறுகாய் இது. அந்த மீனில் உள்ள சதையை மட்டும் எடுத்து இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி வைப்பாங்க. மீனில் கருவாட்டில் மட்டும்தான் ஊறுகாய் இருக்குன்னு நினைக்காதீங்க. சிக்கன் இருக்குல்ல, சிக்கன் பிபிக்யூ ஊறுகாய், சிக்கனில் எடுத்து அதை பிபிக்யூ பண்ணி அதுக்கப்புறம் ஊறுகாய் வந்து ரெடி பண்ணுறது. இதுலேயும் அந்த எலும்புலாம் கிடையாது. அது போக மட்டன் ஊறுகாயும் இருக்குது. மட்டன் ஊறுகாயெலாம் செம்மையாக இருக்கும், பீஸ் வந்து ரொம்பவே உள்ள கிடக்கும். நம்ம கடைகளில் கூட வந்து அந்த பீஸு கூட மட்டன் ஒரிஜினல் மட்டன் வந்து கம்மியாக தான் வைப்பாங்க. இவங்களும் ஒரிஜினல் மட்டன் தான், வேறு எந்த கலப்படம் எதுவுமே கிடையாது. அந்த மட்டனில் வச்ச ஊறுகாய் மாலத்தீவு மாசி சம்பல். எதுக்காக மாலத்தீவு மாசி சம்பல்னா, அங்கே மாலத்தீவில் உள்ள மாசி கருவாடு தான் ரொம்ப ஃபேமஸானது. வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே தெரியும் மாலத்தீவு மாசி கருவாடு தான். அந்த கருவாடை இம்போர்ட் பண்ணி இங்கே இருந்து அந்த இவங்க நம்மளுக்கு ஜபிராவோட சீக்ரெட் மசாலா வச்சு ஒரு ரெடி பண்ணுற சம்பலுங்க இந்த மசாலா சம்பல். இது வந்து விளைமீன் ஊறுகாய். நம்ம விளைமீன்லேயே ரொம்ப வகை உண்டு. இதில் வந்து ஓரியா விளைமீன் சொல்லுவோம், அந்த மீனை எடுத்து ரெடி பண்ணுற ஊறுகாய். விளைமீன் வந்து பாறை மீனுக்கு அடுத்து டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க, இல்லை பாறை மீனுக்கும் அதுக்கும் ரொம்ப போட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. பஞ்சிர மீனத்தோட அடுத்தது இந்த விளைமீனை வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. விளைமீன் குழம்புலாம் நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படியே ஊறுகாய் வந்து. இதுக்குள்ளேயும் பீஸ் எல்லாமே முழுக்க முழுக்க பீஸாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்த மசாலாவோட கம்மியாக தான் இருக்கும். எடுக்கும்போது நம்ம அந்த மீனை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஏன்னா மீன் சதையெல்லாம் உடஞ்சு உடஞ்சு உள்ளே இருக்கும்ல அதுக்குள்ளது. நண்டு ஊறுகாங்க. நண்டுனா இது வந்து சாதாரண பொட்டு நண்டோ இந்த நண்டுலாம் கிடையாது, ஊதா நண்டுன்னு சொல்லுவோம், ப்ளூ கிராப்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இதை வந்து ஓலக்கால் நண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகும், எக்ஸ்போர்ட் நண்டை தான் எடுத்து அதில் அவருடைய நண்டை எடுத்து அந்த சதை மட்டும் தனியாக எடுத்து அதுக்குள்ள மசாலாவோ போட்டு சூப்பராக ஒரு ப்ளூ கிராப் எக்ஸ்போர்ட் ஆகிற நண்டை எடுத்து செய்கிற ஒரு ஊறுகாங்க ப்ளூ கிராப் ஊறுகாய். நல்லா இருக்கும் நண்டு ஊறுகாய். அதுபோக கனவா இருக்குல்ல, ஸ்குட்டு. கனவாயிலே ரொம்ப வகை இருக்குது, பேக்கனவா இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம கட்டில் ஃபிஷ்னு சொல்லுவாங்க ஓட்டு கனவாலாம் இருக்குது. அந்த கனவாயில் எடுத்து வைக்க மாட்டேன், அதோட சதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இவங்க எடுத்து வைக்கிறது பீலி கனவான்னு சொல்லுவோம், அந்த பீலி கனவாயில் தான் இந்த ஊறுகாய் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து செஸ்வான் ரால் ஊறுகாய். செஸ்வான்ற அந்த நூடுல்ஸ்லாம் செஸ்வான் சாஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களே, அதே மாதிரி செஸ்வான் ரால் ஊறுகாய். ராலை எடுத்து போட்டு வைக்கிறது ஊறுகாய். முத முத ஆரம்பத்தில் வந்து ஊறுகாயெலாம் ரெடி பண்ணும்போது வந்து ரால் ஊறுகாய் தான் ஆரம்பத்தில் வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த ரால் ஊறுகாய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் சீ ஃபுட்ஸில் ஒரு ஊறுகாய் ரெடி ஆனுச்சுன்னா ரால் ஊறுகாவை தான் இருக்கும், வேறு எந்த ஊறுகாயுமே கிடையாது. இப்போதைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம சவிரா சீ ஃபுட்ஸில் மட்டும்தான் அதிகமான சீ ஃபுட்ஸை வச்சு ரெடி பண்ணுற ஊறுகாயெலாம் கிடைக்கி.
எல்லாத்துக்குமே வெளியே உள்ளவங்களுக்குலாம் பிடிச்சது வஞ்சிர மீன் ஊறுகாய். நாங்கள் வந்து சீலா மீன் சொல்லுவோம், முக்கியவாசியத்துக்கு வஞ்சிர மீன் தான் தெரியும். இந்த வஞ்சிர மீன்லையும் எடுத்து, அதுவும் சின்ன சைஸ் வஞ்சிர மீன்லாம் எடுக்கிற கிடையாது, எடுத்தால் 10 கிலோக்கு மேலே தான், 10, 15, 20 கிலோ அப்படி சைஸ் மீனை தான் எடுத்து இந்த வஞ்சிர மீன் ஊறுகாய் ரெடி பண்ணுறது. அது எல்லாமே தூண்டு மீன் தான் எடுப்பாங்களே தவிர வலை மீன் கூட கிடையாது, வேறு எந்த மீனுமே கிடையாது, தூண்டு மீன் மட்டும்தான் வஞ்சிர மீனில். ஏன்னா 10 கிலோக்கு மேலே தான் தூண்டு மீன் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம கருவாடு இருக்குல்ல, வஞ்சிர மீனில் கருவாடு ஊறுகாய் பற்றையில் வச்சு எடுத்து அதில் வந்து கருவாடு செய்கிறது. பற்றை வஞ்சிர மீன் கருவாட்டு ஊறுகாய் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கும் இதோட டேஸ்ட்டுக்கும் இதோட டேஸ்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இறால் ஊறுகாயில் பெரிய பெரிய இறால் ஊறுகாய் இருக்குது, நார்மல் இறால் ஊறுகாய் இதான் ஆரம்பத்தில் உருவான இறால் ஊறுகாய். ஊறுகாயில் இறால்லையே ஜஸ்வான் இறால் ஊறுகாய், பெரிய பெரிய இறால் ஊறுகாய், வெறுமன இறால் ஊறுகாய், மசாலா எல்லாம் டிஃப்ரெண்ட் தான். இந்த சிங்கிராளோட ஊறுகாய் வந்து காஸ்ட்லி, இந்தியாவில் எங்கேயுமே ரெடி பண்ணல, யாருமே ரெடி பண்ணல, முதல் தடவை நம்ம அண்ணன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுபோக நம்ம சம்பல் இது இருக்குது, மாசிலிமா இருக்குது, மலேசியாவோட ஒரு தேசிய ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க மாசிலிமா, அந்த சட்னி. நெத்திலி மீன் ஊறுகாய் இருக்குல்ல, நெத்திலி மீன் கருவாடு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அவங்க இதனை கொண்டு ஒரு சிரட்டை மாதிரி கவுத்தி அது மேலே சோறு வச்சு கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். நான் மலேசியாவிலருக்கும் நல்லா சாப்பிட்ருவேன். நீங்கள் வந்து ரொம்ப ஃபிஷர்மேன் யூடியூப் சேனலில் ரொம்ப பேர் வந்திருந்தோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனல், அதுக்கப்புறம் நம்ம மீனவன் கார்த்தி இருக்கார், நிகால் லைஃப் ஸ்டைல் இருக்கார், அதுக்கடுத்து பாம்பன் பாலா இருக்கார், அதுக்கப்புறம் இந்திய பெருங்கடல் மீனவன், அதுக்கடுத்து மண்டப மீனவன், அதுக்கப்புறம் முஜிப்பண்ணா, இவ்வளோ யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்திருந்தோம். எல்லாருமே நல்ல கலகலாம் ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணி கடை ஓப்பனிங் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுபோக இந்த நம்ம மீன் ஊறுகாயில் மட்டுமே 20க்கு மேலே ஒரு கடல் மீன் மீனை வச்சு ஒரு ஊறுகாய் ஒன்று ரெடி பண்ணி தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த செம்ம குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க. ஆமாண்ணா, கடல் மீன் ஊறுகாய் வந்து கொடுத்துட்ருக்காங்க, நீங்களும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. உண்மைக்குமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வந்து அடிச்சிக்கவே முடியாது. மற்றவங்க ஊறுகாயை விட இது வந்து குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குங்க. அதுக்கு வந்து உத்தரவாதமே கொடுக்கலாம், அவ்வளோதுக்குள்ள குவாலிட்டியாக நல்லா கொடுப்பாங்க. நீங்களும் ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடல் மீன் ஊறுகாய் வேணும் அப்படின்னா நான் கீழே ஒரு நம்பர் தரேன், அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு வந்து உங்கள் வீடு தேடி அந்த ஊறுகாய் வந்து வீட்டுக்கு வரும். அது போக ஒரு சில இடங்களில் வந்து பிரான்ச்சைஸ் இருக்குது, அந்த இடங்களில் நீங்கள் நேரடியாக போய் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வாங்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்ல பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளை சொல்றேன், இந்த ஊருக்கு கடை கரெக்டாக நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போகிற வழியில் பாம்பனுக்கு கீழேயே வந்துடும் மண்டபம்னு சொல்லிட்டு ஏரியா, அந்த மண்டபத்தில் தான் இந்த கடை இருக்குது. நீங்கள் ரிட்டன் ராமேஸ்வரத்தில் ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பாம்பன் பாலத்துலேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் தான், 4 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். நீங்கள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு ஊருக்கு போகும்போது இந்த இப்படி ஒரு ஊறுகாயும் வாங்கிட்டு போங்க, கொஞ்சம் ஞாபகார்த்தமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், நீங்கள் பிடிச்சா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.